ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमां अस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां अङ्गनेडुमदिल्पुडचूडयोत्तियेङ्गुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லைநகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணு நாளே உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயர்வரமதிநலம் அருளினன் யவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி யவனவன் துயரடி சுடரடி தொழுதெழல் மனநீ வெங்கடநாதச் செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதிலென்றும் அடித்தளம் ஆயிரம் பாதுகா சகஸ்திரம் தூப்புல் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் அருளிய அற்புதம் அதிகார பரிகிரக பத்ததி என்ற இந்த பத்ததியை உரிமைப்படலம் என்ற ஒரு தலைப்பிலே நாம் அனுபவித்து வருகிறோம். 161வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். பாதுகைக்கு பெருமை ஏற்கனவே நாம் அனுபவித்திருந்தோம். பாகூராஜன்யக்கதா ஊரு ததஸ்ய யத்வைஷ பவ்யாகும் சூத்ரோ அஜாயதா என்று வேதம் பேசுகிறது. பாதத்திலிருந்து தோன்றினார்கள் சூத்திரர்கள் என்று சொல்லி உலகத்திலே கேவலப்படுத்துவது மாதிரி பேசினார்கள். ஆனால் அந்த எம்பெருமான் திருவடி நிலைகளை பற்றி கொண்டவர்கள், திருவடி நிலைகள் சம்பந்தம் உடையவர்கள், உறவு உடையவர்கள், எப்படிப்பட்ட பெருமை என்று வைஷ்ணவம் பேசுகிறது. இதை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாதுகா சகஸ்திரம் துடையை பற்றி ஆயிரம் பாடல்கள் யாரும் எழுதவில்லை. பிராமணர்கள் முகத்தில் பிறந்தார்கள், முகத்தை பற்றி ஆயிரம் பாடல்கள் இல்லை. ஒரே காவியமாக இல்லை. அப்படி இருந்தால் கூட தொகுத்து ஒன்றால் பார்க்கலாம். திருக்கரங்களை பற்றி அப்படி இல்லை. ஆனால் திருப்பாதங்களை பற்றியுள்ள பாதுகை, பாதரட்சை, அதில் என்ன தெரிகிறது? அடியார்கள் பெருமை. இங்கே ராஜாக்கள் அமரக்கூடிய அற்புதமான அந்த சிம்மாசனத்திலே மனுவம்சத்தரசர்களின் மத்தியிலே ஸ்ரீராமன் அவதாரம் செய்திட்டான் அயோத்தியை அரசாள. உனக்கும் ஓர் பெருமையுண்டு உயர்மணியாம் பாதுகையே. மனுவம்சத்தரசர்களின் மத்தியிலே இடம் பிடித்தாய். பாதுகை என்று சொல்லக்கூடிய காலனி, பாதரட்சை மிகச்சிறந்த இக்ஷ்வாகு அரசர்களின் வரிசையிலே இடம் பிடித்து விட்டது. இக்ஷ்வாகு, திலீபன், ரகு, அஜன், பின்னாலே ராமன், குஷன், நடுவிலே மனுவம்சத்தரசர்களின் மத்தியிலே ஸ்ரீராமன் அவதாரம் செய்துட்டார் அயோத்தியை அரசாள. உனக்கும் ஓர் பெருமையுண்டு உயர்மணியாம் பாதுகமே. மனுவம்சத்தரசர்களின் மத்தியிலே இடம் பிடித்தாய். 162வது பாசுரம். பாதுகையில் பாராளும் பாங்கினையே கண்டதினால்
பக்கத்து அரசவர்கள் முடியசைத்து பாராட்ட முடிமணிகள் ஒளி வெள்ளம் முழுதாக உனை சூழ்ந்து மங்களஹாரத்தி என கண்களுக்கே விருந்தன்றோ பாதுகையின் பாராளும் பாங்கினையே கண்டதினால் பக்கத்து அரசர்கள் முடியசைத்து பாராட்ட முடிமணிகள் ஒளி வெள்ளம் முழுதாக உனை சூழ்ந்து மங்களஹாரத்தி என கண்களுக்கே விருந்தன்றோ. அருமையான அனுபவத்தை சுவாமி நமக்கு அருள்கிறார். சிறக்கம்பம் கரக்கம்பம் என்று சொல்லுவார்கள். ஒரு செயல் நன்றாக இருந்தால் தலையசைப்பார்கள், கைதட்டுவார்கள். அதுபோல இங்கே எம்பெருமானுடைய அற்புதமான பாதுகை, அது அயோத்தியை அரசாளுகிறது. அந்த அரசாளக்கூடிய பெருமையை நினைத்து கரக்கம்பம் சிறக்கம்பம் செய்கிறார்களாம். அப்படி முடியை அசைத்த பொழுது திருமொழியிலே உள்ள கிரீடங்கள் அசைகின்றன. கிரீடங்கள் அசையும் பொழுது நவரத்தினங்கள் ஒளி சிதறல்கள். நூற்றுக்கணக்கான அரசர்கள் அப்படி தலையை அசைக்கும் பொழுது அது பாதுகைக்கு மங்கள ஆரத்தி என இருந்தது என்று பேசுகிறார். 163வது பாசுரம். பாதுகையே நின்னாட்சி பரவசமேயனைவர்க்கும் பகையுற்று அழிந்திட்ட பார்த்திபரின் மணிமுடிகள் படிவேந்து உயிர் பிழைத்த மன்னர்தம் முடிமணிகள் இசைந்தே இணைந்ததம்மாயிடில்லா பதனிழலில் பாதுகையே நின்னாட்சி. பாதுகை ஆட்சியை உரிமைப்படலம் அதிகார பரிகிரக பத்தி என்று அனுபவிக்கிறோம். அந்த ஆட்சியிலே பகையுற்று அழிந்திட்ட பார்த்திபர்கள் படிவீழ்ந்து உயிர் பிழைத்த பார்த்திபர்கள் எதிரியாக இருந்து அழிந்தி போனவர்கள் அபிமான பங்கமாய் வந்து அடியிலே விழுந்து உயிர் பிழைத்தவர்கள் இருவருக்கும் மணிமுடிகள் உண்டு. அந்த இரண்டு மணிமுடிகளும் எம்பெருமானுடைய பாதுகை மணிப்பாதுகை, அந்த மணிப்பாதுகையின் அடியிலே இந்த முடிமணிகள் இருந்தனவாம். 164வது பாசுரத்தை அனுபவிக்கிறார். பாதுகையினுடைய பெருமை தொடர்கிறது. அரங்கனவன் அடிமலரான் பாதுகையே நின்னாட்சி அரங்கத்தில் தொலைதூர அரசர்களும் குவிந்திட்டார் அற்புதமாம் காணிக்கை வெகுமதிகள் அளித்தீட்ட அத்தனையும் உனக்காக அரிதாகே சேகரித்த அற்புதமாம் காணிக்கை வெகுமதிகள் அளித்தீட்ட அத்தனையும் உனக்காக அரிதாக சேகரித்த அரங்கனவன் அடிமலரே பாதுகாதேவியே என்னுடைய அற்புதமான ஆட்சியிலே தொலைதூரத்திலே இருந்தவர்கள்லாம் வந்தார்கள், அரசர்கள்லாம் வந்தார்கள். அங்கன்மா ஞானத்து அரசர்கள் வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு நான்கு திசைகளும் இருந்து வந்தார்கள். அப்படி வந்து அந்த அரசர்கள் உன்னை பாராட்டினார்கள், கொண்டாடினார்கள். நான்கு திசைகள் முன்பு வந்தார்கள். வெறுங்கையின் வந்தார்களா? ரிக்ககஸ்தேனோபாயாத் ராஜானம் தெய்வதங்குரு என்று சொல்வார்களே, வெகுமதியோடு வந்தார்கள், காணிக்கையோடு வந்தார்கள்.
எனவே அப்படிப்பட்ட கையுறை பொருளோடு உபகாரங்களோடு வந்தார்கள் என்று அனுபவிக்கிறார். 165வது பாசுரம். அயோத்தியிலே இப்போது ஆட்சி, யாருடைய ஆட்சி நடக்கிறது? பாதுகை ஆட்சி நடக்கிறது. ராமன் இல்லை, ராமன் இல்ல அயோத்தியிலே, வாசல்கள் திறந்தனவாய், குதிரைகள் கட்டின்றி தெரிந்தனவே சுதந்திரமாய், குதிரைகள் கட்டின்றி தெரிந்தனவே சுதந்திரமாய், திருடர் பயமில்லை, வாசல்கள் திறந்திருக்க குதிரைகள் தானாக கட்டுக்குள் உளவினவே. த கவர்மெண்ட் இஸ் த பெஸ்ட் கவர்மெண்ட் விச் கவர்ன்ஸ் லீஸ்ட் என்று சொல்லுவார்கள். சட்டங்களை அதிகமாக போடுவதனாலேயே ஒழுங்கு வந்து விடாது, மாரல் ஃபியர் என்று சொல்லுவார்கள். ராமலீலா அயோத்தியிலே பாதுகாட்சியிலே எதிரிகள் கிடையாது, சண்டை கிடையாது, வம்பு கிடையாது, வழக்குகள் கிடையாது. எனவே யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலால் படைக்கு வேலை கிடையாது. எனவே குதிரை லாயங்களிலே குதிரைகள் கட்டப்படுவதில்லை. ஆனால் அவைகள் கட்டுப்பட்டவை போல செல்ஃப் கண்ட்ரோல், தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டனவாம். திருடர் பயம் இல்லாதனாலே வாசல்கள் திறந்திருந்தன, பூட்டு கிடையாது, கதவுகள் சாத்தப்படவில்லை. இப்படி யார் வேண்டுமானாலும், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் பயமின்றி உலாவலாம், தங்கலாம் என்ற ஒரு அற்புதமான உண்மையான சுதந்திரம் இருந்தது. இப்படியாக 165வது பாசுரம் பார்த்தோம். அடுத்தது 166வது பாசுரம். முடிதன்னை மறுத்திட்டான், அடிதன்னை அடிபணிந்தான், முப்போதும் முழுமனதால், முப்போதும் முழுமனதால் பாதுகத்தை அருச்சித்தான், 33 கோடி தேவர்களும் கொண்டாட, மூத்தவனை போலவே இளையவனும் உயர்ந்து நின்றான், முடிதன்னை மறுத்திட்டான், அடிதன்னை அடிபணிந்தான். அரக்கர்கள்லாம் தவம் செய்திருக்கிறார்கள், ஆனால் எதற்காக? மீண்டும் அரக்கத்தனமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் பரதன் முடியை மறுத்திட்டான், பாதுகத்தை பெற்றான். பாதுகத்தை பெற்றும் பாதுகத்துக்கே, பாதுகையையே எப்பொழுதும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்து கொண்டிருந்தான். ஆகையினாலே 33 கோடி தேவர்களும் கொண்டாட, மூத்தவனை போலவே இளையவனும் உயர்ந்து நின்ற. அதாவது ஏற்கனவே மக்கள் கொண்டாடியதை பார்த்தோம், ஆனால் இப்பொழுது பரதனை தேவர்கள் கொண்டாடுகிறார்கள். திருக்குறள் பேசுகிறது, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த மனிதர்களிலே தெய்வமாக இருப்பவர்கள், மனிதர்களிலே மிகச்சிறந்த மனிதராக இருப்பவர்கள் தெய்வத்தின் வரிசையிலே எண்ணப்படுவார்கள் என்று சொன்னார். ஒரு செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இணையென்று வைக்கப்படும் என்றார். செல்விருந்தோம்பு வருவிருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு என்றார். விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் என்று பேசினார் குலசேகரர். ஆகையினாலே இப்பொழுது பரதனுடைய பெருமையை என்ன சொல்லுகிறார்கள்? தேவர்கள் கொண்டாடினார்கள், 33 கோடி தேவர்கள், அஷ்டவசுக்கள், ஏகாசமுத்திரர்கள், துவாசாதித்யர்கள், மது தேவதைகள். ஏனென்றால் ராமனைப் போலவே பரதனும் உயர்ந்து நிற்கிறான் என்று அருமையாக இந்த பாசுரம் பேசுகிறது. அடுத்து 167வது பாசுரத்திலே, அரிதான பாதுகையே அடிர்மலர்கள் துறந்திட்டாய், அலையாமலே நீயும் அரியாசனம் வீற்றிருந்தாய், அமரர்களில் தடை நீக்கி அசுரர்களில் பயம் போக்கி அரிய செயல் செய்திட்டாய், அரியாசனம் அமர்ந்தாய். 33 கோடி அவர்கள்
ராவணன் கட்டுப்பட்டிருந்தார்கள். அந்த அமரருடைய தடையை நீக்கி அசோகரால் ஏற்பட்ட பயத்தை போக்கி இருந்த இடத்தை விட்டு நகராமலே அலையாமலே நீயும் அரியாசனம் வீற்றிருந்தாய், அரிய செயல் செய்திட்டாய், அரியாசனம் அமர்ந்தாய். எனவே அற்புதமாக இங்கே பாதுகா சாம்ராஜ்யம் பாதுகை எந்த செயலும் செய்யாமலே இன்ஆக்ஷன் இன்ஆக்ஷன் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அற்புதமான வார்த்தை இன்ஆக்ஷன் இன்ஆக்ஷன். பாதுகை இன்ஆக்ஷன், செயல் செய்யவில்லை, ஆனால் இட் இஸ் இன் ஆக்ஷன், எல்லா செயலையும் செய்துதாம். இப்படியாக அயோத்தியிலே பாதுகை பாதுகா தேவியினுடைய ஆட்சியினாலே இந்த அயோத்தி செழிப்பாக இருந்ததனாலே அங்கே அயோத்தியிலே மன்னனாக இருக்க வேண்டிய ராமன் காட்டிலே அரக்கர்களை அழித்திருக்கிறான். எப்படி இல்லால் அகத்திருக்க இல்லாத தொண்டில் என்று சொல்லுகிறார்களோ அப்படி பாதுகாதேவி அகத்தை பார்த்து கொண்டது, ராமபிரான் புறத்தை பார்த்து கொண்டான். இப்படியாக அயோத்தி அற்புதமாக புறப்பகையும் அகப்பகையும் இல்லாமல் அயோத்தி மட்டுமல்ல அகண்ட சாம்ராஜ்யமே விளங்கியது. அதற்கு அடிப்படையான காரணம் பாதுகைதான் என்கிறார். அடுத்த பாசனம் 168. முடியாதர் வீற்றிருந்த அரியாசனத்திலே முடியரசர் வீற்றிருந்த அடியாசனத்திலே அடித்தலங்கள் அமருவதையமே கொள்ளற்க முடியரசர் வீற்றிருந்த அரியாசனத்திலே அடித்தலங்கள் அமருவத ஐயமே கொள்ளற்க அரியாசனத்திலே வீற்றிருந்த அரசர்கள் அகமகிந்து முடியணிந்தார் அடித்தலமே என்றென்றும் அகமகிந்து முடியணிந்தார் அடித்தலமே என்றென்றும் முடியரசர் வீற்றிருந்த அரியாசனத்திலே அடித்தலங்கள் அமருவத ஐயமே கொள்ளக்க. மனுகுல மனுமுறை வழிவந்த மன்னர்கள் வீற்றிருக்கக்கூடிய அரியாசனத்திலே பாதுகைக்கு இடமா என்று யாராவது சந்தேகப்பட்டால் உண்மையை தெரியாமல் இதை சொல்லுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? மனுகுல தரசர்கள் மரபாகவே ரங்கநாத பாதுகைத்தான் பூஜை செய்தார்கள். எனவே ஏற்கனவே அவர்கள் பூஜை செய்தது ரங்கநாத பாதுகைதான். எனவே அவர்கள் முடிமீது அமர்ந்திருந்த பாதுகை அவர்கள் அமர்ந்திருக்கும் அரியாசனத்திலே அமர்வு தவறு அல்ல. அது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்சம் யோசித்தால் அரசர்கள் அமரக்கூடிய அந்த சிம்மாசனத்திலே பாதுகை அமர்வது என்பது பாதுகைக்கு தகுதி குறைவு என்று சொல்ல வேண்டும். என்றால் முடிமேலே, அதாவது சிம்மாசனத்திலே அரசர்கள், அரசர்கள் திருமுடியிலே இந்த திருவடி நிலைகள். எனவே அப்படிப்பட்ட பெருமையை உடையது என்று சொல்லி மிக அழகான சமத்காரமாக இங்கே 168 பாசுரத்திலே நிகமாந்த மகா தேசிகன் அழகாக அருள்கிறார். 169 பாசுரம். அரியாசனம் கண்டாய் அடித்தலமே அற்புதமே, அரியாசனம் கண்டாய் அடித்தலமே அற்புதமே, அரியாசனம் கண்டாய் அடித்தலமே அற்புதமே. அரியாசனம் சிறிது அந்தகன் திசை பார்த்திருந்தல் அரியனவன் ராமனுக்கு அழிக்கும் பணியின்றி அரக்கர்கள் எல்லோரும் இலங்கையிலே அழிந்திருப்ப. அரியாசனம் கண்டாய் அடித்தலமே அற்புதமே, அரியாசனம் சிறிது அந்தகள் திசை பார்த்திருந்தால். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே ராமனுடைய திருவடி நிலைகள் பாதுகாதேவி குடியிருக்கிறாள், கொழுந்திருக்கிறாள். அந்த பாதுகாதேவி மட்டும் நினைத்திருந்தால் அரக்கர்களை அழித்திருக்க முடியும். ஆனால் அது ராமனுக்கு எந்த ஒரு செயலும் இல்லாமல் பெருமையும் இல்லாமல் செய்துவிடும். மின்சாயை அழிவு கண்டாய், சீதாபிராட்சி சொல்லுவாள்,
ராவணிடத்திலே அசோகவனத்திலே இருக்கும் பொழுது என் சொல்லினால் சுடுவேன், ஐயன் வில் மாசுரும் என்று சொல்லுவாள். என்னுடைய வார்த்தையினாலேயே சீதோபவ அனுமதகா என்று சொன்ன பொழுது அனுமன் வாலிலே இருந்த நெருப்பு தீ குளிர்ந்ததல்லவா, அதே போல அழிக அழிக என்று சொன்னால் அத்தனை பேர் அழிந்து போவார்கள். ஆனால் ராமனுடைய கோதண்டத்திற்கு ராமனுடைய பெருமைக்கு தலையிருக்க வாழாடக்கூடாது என்பதனாலே, அதே மாதிரி தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலால் பெண் என்பது போல பாதுகாதேவியும் அடுக்கி வாசிக்கிறாள். ஒருவேளை இந்த பாதுகாதேவி நினைத்திருந்தால் ராமனுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அரக்கர்களை அழித்திருக்க முடியும். அரியனவன் ராமனுக்கு அழிக்கும் பணி ஏதுமின்றி அரக்கர்கள் எல்லோரும் இலங்கையிலே அழிந்திருப்பார். அதனால்தானே ராமனுடைய விளையாட்டுக்கு நடுவிலே தடை ஏற்படக்கூடாது என்று பாதுகை தேவி ஒதுங்கி இருந்து அயோத்தியிலே ஆட்சி செய்தாள். என்றால் ராமன் இந்த உலகத்தை விளையாட்டு மேடையாக கொண்டவன். எப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடுகிறான் தெரியுமா? 12,000 பாடலுக்கு மேலே பாடிய கம்பன் முதல் பாட்டு என்ன சொன்னான்? உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. இது விளையாட்டு. என்ன விளையாட்டு? அழகிலா விளையாட்டு, தீராத விளையாட்டு, ஓயாத விளையாட்டு. அப்படிப்பட்ட ராமனுடைய லீலா விபூதிக்கு தடங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக பாதுகாதேவி அயோத்தியிலே தங்கியிருந்தாள், அமைதியாக இருந்தாள். 170வது பாசுரம். நாட்டை பாதுகையும் காட்டை ராமனும் பார்த்து கொண்டார்கள். அப்படி பார்த்து கொண்ட பொழுது அந்த ராமபிரான் காட்டிற்கு சென்று ஆண்யத்திலே காட்டிலே அசுரர்களை வதைத்திருக்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று சொல்வதனாலே அரக்கர்களை ராமபிரான் அழித்தான். ஆனால் அதற்கு உதவி செய்தது வானரங்கள். அந்த வானரங்கள் என்ன செய்தது? அரக்கர்களை அழிப்பதற்கு உதவின. அது எப்படி சொல்லுகிறார் சுவாமி? ஒரு மாலையை குரங்கு கை பூமாலை என்று சொல்லுவோம், அதுபோல இந்த வானர கூட்டங்கள் 70 வெள்ளம் வானரி சேனைகள் அழித்தன. அதை சொல்லுகிறார் அற்புதமாக. தாளாளன் தாளனியே அரக்கர்களின் தலைநகரை தனக்கடிமையா கிடவே எண்ணினாய். தாளாளன் தாளனியே அரக்கர்களின் தலைநகரை தனக்கடிமையாக்கிடவே எண்ணினாய் உன் எண்ணத்தை முற்றுவிக்க கிக்கிந்தை வனம் சார்ந்த வானர்கள் முற்றுகையிட்டார் நகரை முதுமாலை இதனை சிதைத்தார். முற்றுகையிட்டார் நகரை முகுமாலை தனை சிதைத்த. தாளாளன் தாளனியே அரக்கர்களின் தலைநகரை தனக்கடிமையாக்கிடவே எண்ணினாய் உன் எண்ணத்தை முற்றுவிக்க கிச்சிந்தை வனம் சார்ந்த வானரர்கள் முற்றுகையிட்டார் நகரை முகுமாலை இதனை சிதைத்தார். ஏற்கனவே பார்த்தோம், அந்த தெற்கு பக்கம் தன் பார்வை பட்டிருந்தாலே அரக்கர்கள் அழிவார்கள், தென்திசை இலங்கை நோக்கி என்று சொன்னது போல. தென்திசை பகுதியிலே பார்வை பட்டிருந்தாலே ராமனுக்கு எந்த ஒரு சிரமம் இன்றி அரக்கர்கள் அழிந்திருப்பார்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? அந்த பாதுகை என்ன செய்ததாம்? நினைத்ததாம். என்ன நினைத்தது? அரக்கர்களின் தலைநகரை தனக்கடிமையாக்கிடவே
எண்ணினாய் எண்ணம் உன் எண்ணத்தை முற்றுவிக்க கிழக்கில் தெய்வனம் சார்ந்த வானரர்கள் முற்றுகையிட்டார் நகரை முதுமாலை இதனை சீதித்தாவத்வயராகவ பாதரக்கே இகீஷிதா ராட்சதராஜதானி மாலேவதாவல்லுளிதமதந்தை உத்யானசாகா மிருகயூதபைஸ்தே அந்த உத்யானவனமாகிய அந்த அழகை சிதைத்து விட்டதாம் அந்த வானரங்கள். காரணம் பாதுகை எண்ணியதாம் என்று சொல்லி பாதுகையின் பெருமையை தொடர்ந்து அனுபவித்து வருகிறார் இந்த உரிமை படலத்திலே. இன்னும் 10 பாசுரங்கள் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, தொடர்ந்து நாளையும் அனுபவிப்போம். அற்புதமான பாதுகா சாம்ராஜ்யத்திலே வம்பில்லை வழக்கில்லை, எல்லாரும் எல்லா நலங்களும் பெய்தனாலே எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ என்று சொன்னது போல ராமராஜ்யத்தை விட ராம பாதுகா சாம்ராஜ்யம் சிறந்து இருந்தது என்று பேசுகிறார். சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதம் போற்றி லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத்ரிகணசே பூய நித்யஸ்ரீ நித்ய மங்களோ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.